ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிசைவோம், பட் ஆனால் வந்து சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக வரும், சாஃப்டாக வராது. அதுவும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடுவாங்க, இல்லை மாவு அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இப்போ நான் ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் பாலும் கலந்து எடுத்திருக்கேன். ஸோ கால் கிளாஸ் பாலும் கால் கிளாஸ் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பிசைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போடாதீங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே தெரிச்சு வரும். ஸோ கொஞ்சம் சின்னமான பாத்திரமா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு பிசைங்க. இந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை சேர்த்து சேர்த்து இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை வச்சு மேலே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கையில் பிசைய தெரியலனா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி லைட்டாக நான் உங்களுக்கு பொறுமையாக பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாட்டிலில் வச்சு அந்த மாவை மேலே மேலே நீங்கள் பிசையும் போது மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும், உங்களுக்கு கையும் வந்து பார்த்திங்கன்னா வலிக்காது. அதுக்கப்புறம் எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும், மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் பிசைஞ்சும் எடுத்துடலாம். இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பாத்திரம் அடுக்கி வைக்க இடமே இல்லை, நிறைய ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூரியெலாம் சுடுறதுக்கு வந்து ஒரு டூல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கரண்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கரண்டியிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஜல்லி கரண்டி தோசை கரண்டி எல்லாத்தையும் வந்து இதில் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆணி இருந்துச்சுன்னா அந்த ஆணியில் மாட்டி விட்டுருங்க, இல்லைனா ஜன்னலில் கூட எஸ்ஸு போட்டு நீங்கள் மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷெல்ஃப் இல்லை, ஸ்பேஸ் இல்லைனா இது ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்பதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பூரி சுட்டது அப்பளம் சுட்டதுலாம் வந்து ஒரு பாட்டிலில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது இல்லை நம்ம ஆயில் கேனே எடுக்கும்போது மேலெலாம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தனியாக ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ண போகிறது இல்லை, 15 days once தான் க்ளீன் பண்ணுறோம், ஆனால் உங்கள் பாட்டில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விடோ ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பாட்டிலில் நீங்கள் எந்த ஆயில் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை நீங்கள் தொடச்சாலே போதும், அதில் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இருக்காது, அதே சமயத்தில் நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துரும். இது ஆயில் கேனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை டீப் க்ளீன் பண்ணும்போது தான் ஃபுல்லாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம், மற்ற டைமில் வந்து சும்மா தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த டைம்லேயும் இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த பூண்டு இஞ்சிலாம் வந்து மிக்சியில் போட்டு அரைப்போம், அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருக்கும் அந்த கல்லில் வந்து போட்டு நசுக்கி எடுப்போம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, மிக்சி அரைக்க முடியாது அப்படின்னாலே நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட அந்த கல்லும் வந்து இல்லைன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், டம்ளரை நல்லா வந்து கனமான கிளாஸாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த பூண்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா நசுக்கி விடுங்க. ஸோ இப்போ நல்லா நசுக்கினதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம இஞ்சி பூண்டு கல்லில் வந்து நசுக்கினா எப்படி நம்மளுக்கு அந்த பூண்டு கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து கரண்ட் போயிடுச்சு உங்கள் வீட்டில், இல்லை இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து நிறைய பொருள் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலுமே சில பேர் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காஃபி பேக்கெட் 5 ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரூ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி பின்னை வச்சு போட்டு விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடர் வந்து எடுத்துரும். காஃபி பவுடருக்கு வந்து அப்படி ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன ஒரு பேட் ஸ்மெல் இருந்தாலும் அது அழகாக வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சார்ஜர் போடுவோம். இந்த மாதிரி போடும்போது கீழே வந்து நம்மளுக்கு ஏதாவது டேபிளோ ரேக்கோ இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனை வந்து அங்கே பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரை வந்து அந்த கவரோட ஹேண்டில்குள்ளே உங்கள் சார்ஜரை வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜர் போட்டுட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு விடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ரேக் இல்லைனாலும் சரி, ஸ்டாண்ட் இல்லைனாலும் நீங்கள் அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இதனால் உங்கள் ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும், கீழே விழாமல். இந்த மாதிரி டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு வந்து நான் இங்கே சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பசங்களோட சாக்ஸ் வந்து மழை டைமில் வந்து சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா காயாது. இல்லை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுன்னாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேங்கரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பசங்களோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸு, கச்சிஃபு, பேண்டிஸு, சாக்ஸ்லாம் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் காய போட்டுக்கலாம். இந்த மாதிரியே ஹேங்கரோட அட்டாச் பண்ணி ரெண்டு சைடும் வச்சும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக அந்த சாக்ஸோடு சேர்த்து இந்த பின்னை வந்து ஹேங்கரில் மாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பின்னை வந்து மாட்டி விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பின்னு வந்து அந்த ஆங்கரோட ஹோல்ஸ்குள்ளே வந்து பத்தலை அப்படின்னா ரெண்டு சைடு இந்த சாக்ஸை வந்து வச்சுக்கோங்க. கீழே ஒரு சாக்ஸ், மேலே ஒரு சாக்ஸ் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த பின்னை வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு அதில் வந்து செட் ஆயிரும். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். காயும் போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்ஸ் வந்து காஞ்சி கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி அடாப்டர் சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு போவோம். இல்லை நம்ம வீட்லேயே கூட வைக்கும் போது அப்படியே வச்சோன்னா அந்த சார்ஜர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயரை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் ஒயரை வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே அந்த அடாப்டர் இருக்கும் இல்லையா, சார்ஜரோட அடாப்டர், அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட பேக்கில் வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.